ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷெல்லி ஸ்டோரிஸ்க்காக நான் உங்கள் ஷெல்லி. நிஷா மற்றும் ஜானு இருவரும் தங்கள் சொந்த ஊர் கதைகளை பேசிக்கொண்டிருந்தனர். நிஷா பொறுமையாக ஜானுவின் ஊரை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளின் மனதிலோ இவை எப்போ முடிப்பா என்று எரிச்சல் அடைந்தது. பாவம் ஜானுவிற்கு தெரியவில்லை. இவ்வளோ நேரம் நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ சொல்லு நிஷா, உன் சொந்த ஊர் எது? ஷப்பா, ஒரு வழியாக கேட்டுட்டேன், இதுக்காக தானே இவ்வளோ நேரம் இவ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிருந்தேன். இங்கே தான் பக்கத்தில் ஒரு கிராமம், பிப்ரிவாடி, கற்பனை ஊர். அதை சொல்லும்போது அவளின் குரல் வேறுபட்டு ஒலித்தது. அவள் மேலும் சொல்லும் முன் ஜானுவின் அலைபேசி ஒலித்தது. சாஷி தான் அவளை காணாமல் அழைத்திருந்தாள். ஓகே நிஷா, ரொம்ப லேட்டாச்சு, இன்னொரு நாள் பேசலாம் என்று சொல்லியவள் அவளின் மறுமொழிக்காக கூட காத்திராமல் வேக வேகமாக படிகளில் இறங்கி சென்று விட்டாள். இங்கு நிஷாவின் முகமோ கோபத்தில் சிவந்திருந்தது. ஏ ஜானு, எங்கே போன இவ்வளோ நேரமா என்ற சாஷியின் குரலில் தெரிந்த பதட்டத்தில், சாரி சாஷி, சிக்னல் கிடைக்கலன்னு மேலே ஃபோன் பேச போனேன், அப்படியே நிஷா கூட பேசிகிட்டு இருந்ததில் நேரம் போனதே தெரியல என்றாள் ஜானு. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் மொட்டை மாடின்னு சொன்னாலே பேயை பார்த்த மாதிரி பயப்படுறாங்க. நீ என்னன்னா டெய்லி அங்கே போயிட்டு வர? அது சரி, இன்றைக்கும் என்னை கூட்டிகிட்டு போகலை. இன்னைக்கு நீ ஃப்ரீயா இல்லையே? பின் அவளும் நிஷாவும் பேசியதை கூறினாள். ஹே ஜானு, நீ என் கிட்டே கூட இவ்வளோ பேசினதில்லை, அவகிட்ட இவ்வளோ ஷேர் பண்ணியிருக்க என்று வினாவினாள் சாஷி. அவள் சொன்னதும் தான் அதை உணர்ந்தாள் ஜானு. யோசனையுடனே, அதான் எனக்கும் புரியல சாஷி என்றாள் ஜானு. அன்று குழப்பத்துடனே உறங்கினாள். நிஷாவை பற்றிய சிந்தனையில் இரவு சாஷி விளக்கணைத்ததை கூட பெரியதாக எடுக்கவில்லை. இங்கு பிபுலோ கவலையில் ஆழ்ந்திருந்தார். தினமும் அவரின் காலை யாருக்கு என்ன பிரச்சனையோ என்ற பயத்திலேயே விடிந்தது. அதற்கேற்ப வகையில் தினமும் யாராவது அவரின் வீட்டு வாசலில் நின்று பேயை பார்த்ததாகவும் மயங்கி விழுந்ததாகவும் கால்நடைகள் காணாமல் போவதாகவும் சொல்லி கொண்டிருந்தனர். அவரின் ஒரே நிம்மதி அமர்த்தின் இறப்பிற்கு பின் யாரும் இறக்கவில்லை என்பதுதான். அன்று அவ்வாறு தான் ஒரு வயதான மூதாட்டி அங்கு நின்றிருந்தார். பிபுல் கரணை நோக்க, அவங்க பேத்திக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஐயா என்றான். இது என்ன புது பிரச்சனை என்பது போல பிபுல் கரணை பார்த்தார். பின் அவருக்கு தெரிந்த சாமியாரை பார்க்க செல்லுமாறு அந்த மூதாட்டியிடம் கூறி அவரை அனுப்பி வைத்தார். என்ன கருண் இது, தினமும் புதுசு புதுசாக பிரச்சனை வருது என்று வருத்தத்துடன் கூறினார். ஐயா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க, உங்கள் நண்பர் அம்ரத் ஐயாவை அந்த நிலமையில் பார்த்தது இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிற்குதுங்க. உடம்பு முழுசாக கூர்மையான நகத்தால் கீறி அதற்கு மேல் என்ன சொல்ல வந்திருப்பானோ. பிபுல் அவனை தடுத்து விட்டார். அவருக்கும் தன் நண்பனை அந்த கோலத்தில் பார்த்தது அதிர்ச்சியே. என்னதான் இரு குடும்பங்களுக்கும் பகை என்றாலும் கல்லூரியில் இருவரும் ஒரே துறையில் பயிலும் போது கூட குடும்ப பகையை பாராமல் நட்பு பாராட்டி தான் வந்தனர். இடையில் ஊர் பிரச்சினை காரணமாக பிபுல் அவரின் அண்ணனுடன் இருக்க அம்ரத் மேற்படிப்பு படிக்க சென்றுவிட அவர்களின் நட்பும் விரிசலை கண்டது. அதன்பின் ஊரில் இருவரும் ஓரிரு முறை சந்தித்து கொண்டாலும் பெரிதாக பேசிவிடவில்லை. அமர்த்தின் குணம் சரியில்லை என ஊர் மக்கள் முனவியது இவரின் காதிலும் விழதான் செய்தது. ஆனால் ஊருக்கு வந்தால் இரண்டே நாட்கள் தங்கிவிட்டு செல்பவனிடம் என்ன அறிவுரை கூறுவது என்று அப்படியே விட்டுவிட்டார். இப்படியே பல வருடங்கள் செல்ல அன்றுதான் தன் நண்பரை கண்டார். சடலமாக ஒரு பெருமூச்சு விட்டு தன்னை இயல்பாக்கி கொண்டவர், எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கு கரண், அண்ணா என்கிட்ட சொன்னப்ப அதால் அந்த வீட்டை விட்டு வெளியவே வர முடியாதுன்னு சொன்னார். ஆனால் அம்ரத் இறந்தது அவன் தோப்புக்கு முன்னாடி. அவன் உடம்புல இருக்க காயங்களை வச்சு சாதாரண மனுஷன் பண்ண கொலைன்னு சொல்லவே முடியாது என்று பிபுல் வரிசையாக காரணங்களை அடுக்கி கொண்டே போனார். ஐயா, அப்போது அம்ரத் ஐயாவை கொலை பண்ணது என்று கரண் இழுக்க, அவன் பாவனையை வைத்தே அவன் எண்ணுவதை கண்டுபிடித்தவர், நீ நினைக்கிறது சரிதான், அவனை கொன்னது வேற பேயாதான் இருக்கணும் என்றார்.
இந்நால்வரின் கல்லூரி நாட்கள் வேகமாக சென்றது. காலை பேருந்தில் கலகல பயணம் துவங்கி மாலை புது புது இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு சோர்வான டாக்ஸி பயணம் என்று அவர்களின் நாட்கள் அழகாக சென்றது. கங்காதரின் படங்களுடன் கூடிய விரிவையும் அதை அவர் வழிநடத்தி செல்லும் முறையும் மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டியது. ஒவ்வொரு நாளும் அவரிடமிருந்து புதிதாக கற்பதற்கு ஆயத்தமாயிருந்தனர். இது ஒரு பக்கம் செல்ல ஜானுவின் குழப்பங்கள் அதிகரிக்கவே செய்தன. தன்னை யாரோ 24 மணி நேரமும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவளிற்கு நன்கு விளங்கியது. ஆனால் அவள் உணர்ந்ததைதான் யாரிடமும் கூறவில்லை. நிஷாவை அன்று மொட்டமாடியில் பார்த்ததோடு சரி, அதற்கு பின் ஜானு மொட்டமாடிக்கு போகவே இல்லை. நிஷாவையும் கீழே எங்கும் பார்க்கவே இல்லை. இப்போதெல்லாம் அவள் அறையில் இருக்கும் ஜன்னல், கண்ணாடி ஆகியவை பார்த்து பயம் எழவில்லை. அதற்கு காரணமும் கங்காதாரின் விளக்கம்தான். அன்றொரு நாள் வகுப்பில், உங்களோட அகராதியில பேய், பிசாசு, இன்னும் வேற வேற பெயர்கள் வச்சு கூப்பிடுறீங்க. ஆனால் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அதோட பெயர் எதிர்மறை ஆற்றல், நெகட்டிவ் எனர்ஜி. அவர் அப்படி சொன்னதும் வகுப்பில் சலசலப்பு ஏற்பட்டது. உங்கள் குழப்பம் எனக்கு புரியுது, ஆனால் சயின்ஸ் அதை வெறும் ஆற்றலாக தான் பார்க்குது. நமக்கெல்லாம் நல்லா தெரியும், ஒரு அணுவில் நேர்மறை ஆற்றலும் இருக்கணும், எதிர்மறை ஆற்றலும் இருக்கணும். அப்போ தான் அந்த அணு நடுநிலையாக இருக்கும். இந்த உலகமும் அணு மாதிரியே தான். என்ன ரொம்ப பெரிய சைஸ் அணு, இங்கே நேர்மறை ஆற்றல், அதாவது கடவுள் இருந்தால் எதிர்மறை ஆற்றலும் இருக்க தான் செய்யும். அப்போ தான் உலகம் நடுநிலையாக இருக்க முடியும். இப்போது மனுஷங்களை எடுத்துப்போம். அவங்க கிட்டேயும் நேர்மறை எண்ணங்களும் இருக்குது, எதிர்மறை எண்ணங்களும் இருக்குது. ஒருத்தன் மன உறுதியோட எதையும் எதிர்நோக்கும் திறன் உள்ளவனாக இருந்தால் அவன் எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப சோர்வாக தனிமையில் இருந்தால் அவன் எண்ணங்களும் எதிர்மறையாக தான் இருக்கும். அப்படி எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா எதிர்மறை ஆற்றல் எளிதாக அவனை ஆக்கிரமிச்சிடும். இதை தான் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்வாங்க. அவர் சொல்ல சொல்ல வகுப்பே அமைதியாக இருந்தது. அவர்களின் ஒட்டுமொத்த கவனத்தையும் அவரிடம் செலுத்தியிருந்தனர் மாணவர்கள். அப்பொழுது ஒருவன், சார் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தால் தான் பேய் பிடிக்குமா என்றான். அப்படியும் சொல்லலாம். ரொம்ப குழப்பத்தில் மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களோட மனசு பலவீனமாக இருக்கும். அதனால தான் பேயால் ஈஸியாக அவங்கள நெருங்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எப்படி இந்த எதிர்மறை ஆற்றலோட சக்தியை குறைக்கிறதுன்னு. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்துறது மூலமாக அந்த எதிர்மறை ஆற்றலோட சக்தியை குறைக்கலாம் என்றான் ஆதர்ஷ். எக்ஸாக்ட்லி, யூ ஆர் ரைட் ஆதர்ஷ். அதிகமான எதிர்மறை ஆற்றல் நேர்மறை ஆற்றல் மூலமாக தகர்க்கணும். அப்போது பேய் விரட்டுறதுக்கு மந்திரவாதி சாமியாரெலாம் கூப்பிட்டு பூஜை செய்கிறதெல்லாம் வேஸ்டா சார் என்றால் ஒரு பெண். அப்படின்னு சொல்ல முடியாது. நான் இப்போது அறிவியலாக சொன்னதை தான் அவங்க ஆன்மீகமாக செய்கிறாங்க. புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் சொன்ன சாமியார் என்ன பண்ணுவாங்க? சில தாயத்து, தகடு இந்த மாதிரி ஏதாவது கோவிலில் வச்சு பூஜை செஞ்ச பொருளை கொடுப்பாங்க. அந்த பூஜை பொருள் தான் நான் சொன்ன நேர்மறை ஆற்றல். பொதுவாகவே கோவில், மசூதி, சர்ச் மாதிரியான புண்ணிய இடங்கள் நேர்மறை ஆற்றலால் நிரம்பி இருக்கும். இதுக்கு காரணம் அங்கே வர மனுஷங்களோட நேர்மறை சிந்தனைகள். ஸோ அங்கே வச்சு பூஜை செய்கிற தகடு போன்ற பொருட்களையும் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த சாமியார்கள் இதை கொடுத்து பேய் ஓட்டுறாங்க. அவர் இதை கூறி முடிக்கவும் அன்றைய தின வகுப்பு முடிவிற்கு வருவதற்கும் சரியாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி நாளைக்கு பார்க்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை மீட் பண்ணுங்க என்றவாறு அவர் வெளியேறினார். அவர் சென்ற பிறகு அனைவரும் அன்றைய பாடத்தை பற்றி விவாதத்தில் இருந்தனர். ஜானுவோ அவர் வெளியேறியதும் அவளும் அவர் பின்னே சென்றாள். ஆதர்ஷ் அந்த விவாதத்தில் இருந்ததால் அவன் ஜானுவை கவனிக்கவில்லை. எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று அவரின் முன் சென்று நின்றாள். வேகமாக வந்ததால் அவளிற்கு மூச்சு வாங்கியது. அந்த ஒரு நொடி அவளை தீர்க்கமாக பார்த்த கங்காதர், எஸ் மை கேர்ள், வாட் யூ வாண்ட் என்று வினாவினார். சார் ஒரு டவுட் என்று தயங்கியவளை அவர்தான் பேசுவதற்கு ஊக்கினார். அவளும் தன் அரை ஜன்னல் மற்றும் கண்ணாடி ஆகிய பிரச்சனையை கூறினாள். அவள் மனதில் இருக்கும் பயம் நீங்க வழி கேட்டாள். அப்படி ஏதாவது பார்த்தா
ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி, அது வெறும் எனர்ஜி தான்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு கண்ணை திறந்து பாரு, உன் பயம் குறையும் என்று கூறினார். அன்று அவர் சொன்னதை தான் இன்று வரை பின்பற்றி வருகிறார். இங்கு ஜானுவின் பயம் குறைய குறைய அங்கு அதன் கோபம் பெருகி கொண்டே இருந்தது. நால்வரும் புனே வந்து கிட்டத்தட்ட 3 மாதங்களாகி போகிறது. அவர்களுக்கு நாட்கள் ரெக்கை கட்டி கொண்டு பறக்க ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு இனிமையாகவே சென்றது. அன்றைய வகுப்பு ஆரம்பித்தது. கங்காதர் உள்ளே நுழைந்ததும் அதுவரை சலசலத்து கொண்டிருந்தவர்கள் அனைவரும் அமைதியாக இருக்க, உள்ளே நுழைந்தவர் எப்பொழுதும் அவர் முகத்தில் இருக்கும் புன்னகையுடன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்றார். அதன்பின் அங்கு அவரின் குரல் மட்டுமே ஒலித்து கொண்டிருக்க, மற்றவர்கள் அவர் கூறும் விளக்கத்தையும் படத்தில் தெரியும் படங்களையும் ஆர்வமாக கவனித்து கொண்டிருந்தனர். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம அமானுஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்துகிற கருவிகளை பற்றி பார்ப்போம் என்றவாறு ஒவ்வொரு படங்களாக காண்பித்தார். பேய் வேட்டைக்கு முக்கியமான கருவி மின்காந்த புலக்கருவி. இது இல்லாமல் எந்த ஒரு ஆய்வாளரும் களத்தில் இறங்க மாட்டாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும், இந்த பூமியில் இருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் மின்காந்த கதிர்வீச்சோட அதிர்வெண்கள் வேறுபட்டிருக்கும். எந்த இடங்களில் இந்த கதிர்வீச்சு அதிகமாக இருக்கோ அங்கே எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அங்கே பேய் இருக்குன்னு அர்த்தம். மின்காந்த புலக்கருவிங்கிற இந்த கருவி தான் அந்த மின்காந்த கதிர்வீச்சை அளக்கிற கருவி. இதை வச்சு நம்ம சுலபமாக அந்த இடத்துல பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லிடலாம் என்று கூறி அதன் படத்தை காட்டினார். அடுத்தது அகச்சிவப்பு வெப்ப புகைப்பட கருவி. கண்ணுக்கு புலப்படுற ஒளியில் பேயோ ஆவியோ தெரிய வாய்ப்புகள் கம்மி. முக்கியமாக இரவு நேரங்களில் தான் இந்த ஆவிகளோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இந்த கருவி ஒரு வெப்பநிலை உணர்வி. இது அமானுஷ இடங்களில் இருக்க வெப்பநிலை மாற்றங்களை கணிச்சு அதை காட்சிகளாக நமக்கு திரையில் காட்டும். இதை பயன்படுத்தியும் ஆவிகளை நம்மளால் கண்டறிய முடியும். அதை பற்றிய காணொளியை காட்டினார். முதல்ல நான் சொன்ன கருவி உணர்தலுக்கு, அடுத்தது காண்பதுக்கு, இப்போ சொல்ல போகிற கருவி கேட்கறதுக்கு. ஆமாம், இப்போ பார்க்க போகிறது மீயொலி கேட்கும் கருவி. மனிதனுக்கு குறிப்பிட்ட டெசிபல் அளவுக்கு தான் கேட்கும் திறன் இருக்குது. பேய்களோட சத்தம் மனிதன் கேட்கும் டெசிபல் அளவிற்கும் ரொம்ப கம்மியான டெசிபலில் இருக்கும். ஸோ ஆவிகளோட சத்தத்தை கேட்கறதுக்கு இந்த மீயொலி கேட்கும் கருவி பயன்படுது. மேலும் சில கருவிகளை பற்றி அவர் கூற அனைவரும் அவற்றை கூர்ந்து கவனித்தனர். ரொம்ப நேரம் நானே பேசிக்கிட்டு இருக்கேன், இப்போது நீங்கள் பேசுங்க. இவ்வளோ நாள் வகுப்பு நடந்திருக்கு, அமானுஷ்யங்களை பற்றி நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதை பயன்படுத்தி இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு அமானுஷ்ய ஆய்வாளருக்கு இருக்க வேண்டிய தகுதி இல்லைனா குணம் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவ்வளவு நேரம் மௌனம் காத்த மாணவர்கள் என்ன விடையாக இருக்கும் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்ள விஸ்வா எழுந்து, பயப்படாமல் இருக்கணும் என்று சத்தமாக கூறி, எத்தனை பேய் படம் பார்த்துருக்கோம் என்று மற்ற மூவரிடம் முணுமுணுத்தான். கங்காதரோ சிரிப்புடன், விஸ்வா குட், ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விடை இது இல்லை என்றார். விஸ்வாவோ, இது இல்லைன்னா வேற என்னவா இருக்கும் என்று தன் மூளையை கசக்கி தான் பார்த்த திரைப்படங்களை எல்லாம் ஒரு முறை மனதில் ஓட்டி பார்த்து கொண்டிருந்தான். இன்னொருவன், ஆவிங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவனாக இருக்கணும் என்றான். மற்றொருவன், வேகமாக செயல்படணும் என்றான். இல்லை, விவேகமாக செயல்படணும் என்றாள் ஒரு பெண். முனைப்பா கவனிக்கணும் என்றான் ஆதர்ஷ். இவ்வாறு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை கூற, காய்ஸ் நீங்கள் சொன்ன விடைகள் எல்லாம் சரிதான், ஆனால் இதையெல்லாம் விட மிக முக்கியமான குணம் ஒன்று இருக்குது, யாரும் அதை சொல்லலை என்றவாறே ஜான்வை பார்த்தார். ஜான்வி, உங்களோட பதில் என்ன என்று கேட்டார். ஜானுவோ எந்த பதிலையும் யோசிக்கவில்லை. திடீரென்று அவர் கேட்கவும் முதலில் பதறியவள், பின் அவரின் பார்வையில் என்ன கண்டாலோ சிறிது யோசனைக்கு பின் பொறுமை என்றாள். எஸ், பொறுமை, அதான் ரொம்ப அவசியமான குணம். யூ காட் இட் ரைட் ஜான்வி என்றார். பல நேரங்களில் நம்ம பொறுமையை ரொம்பவே சோதிக்கிற மாதிரி இருக்கும். முதல் முறை கணிச்சது மாதிரி இரண்டாவது முறை இருக்காது. முடிவுகள் மாறிட்டே இருக்கலாம். சில நேரங்களில் முடிவுக்கே வர முடியாத பல ஆராய்ச்சிகளை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த நேரத்திலையும் பொறுமையை மட்டும் கைவிடவே கூடாது என்றார். பின்
சிலர் அவர்களின் சந்தேகங்களை கேட்க அவர் பொறுமையாக பதிலளித்தார். அப்போது இனிமே நாங்களும் இந்த மாதிரி பேரானார்மல் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணலாமா சார் என்றான் ஒருவன். கூடாது, அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. இந்த கோர்ஸ் படித்து முடித்த உங்களை முதல்ல இன்டர்னாக தான் சேர்த்துப்பாங்க. அப்படி இன்டர்னாக சேர்றவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்க கிட்டே இருந்து தகவல் சேகரிக்கிறத தான் முதல் வேலையாக தருவாங்க. அப்புறம்தான் அவங்க கூட களப்பணிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி பல களப்பணிகளுக்கு அப்புறம்தான் உங்ககிட்ட தனியாக கேஸ் ஒப்படைப்பாங்க. ஃப்ரீலான்சிங்காக இந்த வேலையை செய்யலாமா சார்? செய்யலாம் தான், ஆனால் அப்போது யூ ஆர் அட் யுவர் ஓன் ரிஸ்க். அப்புறம் இதில் பெருசாக வருமானம் பார்க்க முடியாது. ஸோ இதை யாரும் ஃப்ரீலான்சிங் ஜாபாக தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அன்றைய வகுப்பு முடிவுறும் நேரம் வர இன்னிக்கூட உங்களுக்கு இந்த கோர்ஸ் முடியுது. இன்னும் ரெண்டு நாளில் இந்த கோர்ஸ்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை மதிப்பிடுறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. உங்களுக்கு இந்த கோர்ஸ் சம்மந்தமாகவோ இல்லை அமானுஷம் தொடர்பாகவோ ஏதாவது சந்தேகம் இருந்தால் எப்போ வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். அப்புறம் இந்த பேட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாரும் உங்கள் கெரியரில் ஷைன் பண்ண என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றார். பின் அனைவரும் அவரிடம் தனித்தனியாக சென்று பேசிக்கொண்டிருந்தனர். விஸ்வாதான், என்னடா இப்படி பொசுக்குன்னு டெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாரு என்றான். யாரோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணுவேன்னு சீன் போட்டாங்க. உனக்கு அது யாருன்னு தெரியுமா ஜானு என்றான் சாஷி. ஹோய் சாக்ஸ், என்ன கலாய்க்கிறியா? யார்டா சாக்ஸு, நீ தாண்டா விக்ஸு? ஆதர்ஷ் அவர்கள் இருவரின் சண்டையை தடுக்க ஜானு அதை சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். அதில் கடுப்பான சாஷி, ஏ ஜானு, நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன காமெடியை பண்ணிக்கிட்டு இருக்கோம், வந்து சண்டையை தடுக்காமல் எங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்க என்றார். எப்படியும் நீங்களாக சண்டையை நிறுத்தினா தான் உண்டு. இதில் நான் வேற உங்களுக்கு நடுவில் வந்து என் எனர்ஜியை வேஸ்ட் ஆக்கணுமா? ஜானுவின் பேச்சை கேட்ட மூவரும் அதிர்ந்து நின்றனர். இந்த மூன்று மாதங்களில் அவள் இவ்வளவு உற்சாகமாக பேசியதே இல்லை. சாஷியோ விஸ்வாவோ சண்டையிட்டால் சிரிப்பாள், ஆதர்ஷுடன் பேசும்போது சிறிது புன்னகைப்பாள். இது மாதிரி கலாய்த்ததெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தவள் திடீரென்று பேசியதும் மூவருக்கும் ஆனந்த அதிர்ச்சி. முதலில் அதிர்ச்சியிலிருந்து வெளிவந்த விஸ்வா, டேய் ஆது, எனக்கு என்னமோ இது நம்ம ஜானு இல்லைன்னு தோணுது. அவள் வேற எனர்ஜின்னு சொல்லிட்டு இருக்கா, எதுக்கும் நெகட்டிவ் எனர்ஜியான்னு ஒரு தடவை செக் பண்ணுடா என்று சிரிக்காமல் சொல்ல மற்ற இருவரும் சிரித்தனர். ஜானு விஸ்வாவை முறைத்தாள். தன் கையில் இருந்த புத்தகம் கொண்டு அவன் தலையில் அடித்து பின் அடக்க மாட்டாமல் சிரித்தாள். விதியோ இதுதான் உன் இறுதி சிரிப்பு என்று அவளிற்காக வருத்தப்பட்டது. ஆமாம், இன்னைக்கு என்ன உங்கள் சார்கிட்ட டவுட் கேட்க போகலையா? ஆதர்ஷ் அதெல்லாம் தனியாக போய் அரை மணி நேரம் பேயை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவா. சாஷி, ஹோய் இன்னைக்கு என்ன எல்லாரும் என்ன டார்கெட் பண்ணுறீங்களா என்று ஜானு சினுங்கினாள். இவளின் சினுங்களில் ஒருவன் மயங்கி நிற்கிறான் என்பது தெரியாமல், டே மச்சான் அவசரத்துக்கு டிஷ்யூ கூட இல்லடா என்று விஸ்வா ஆதர்ஷின் காதில் முணுமுணுக்க, அவ்வளவு நேரம் மங்கை அவளின் சினுங்களில் மயக்கம் கொண்டவன் விஸ்வாவை புரியாத பார்வை பார்த்தான். என்னடா சொல்கிற என்று குழப்பமாக கேட்க, இல்லை அது ரொம்ப வழியுதே, தொடச்சி விடலாம்னு பார்த்தேன், டிஷ்யூ இல்லை. அதான் என் நண்பனுக்கு இது கூட பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசி வரியை கூறும்போதே விஸ்வா ஓட துவங்க, டேய் நில்லுடா என்று கத்திக்கொண்டே அவனை துரத்தினான். இதுங்களுக்கு என்ன ஆச்சு இப்போ என்று அழுத்து கொண்டாள் சாஷி. சரி, நீங்கள் மூணு பேரும் கேன்டீனில் வெயிட் பண்ணுங்கள், சார்கிட்ட பேசிட்டு வர்றேன் என்றாள் ஜானு. அடுத்து அவள் நின்றது கங்காதரின் முன். என்னம்மா ஜான்வி, இப்போ உனக்கு பயம் போயிடுச்சா? ஆமாம் சார், இப்போ எனக்கு இருட்டை பார்த்தோ பேயை நினச்சோ பயம் இல்லை, இப்போ தான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் என்று சந்தோஷமாக கூறினாள். அவள் பேச பேச அங்கு வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. தெளிவாக இருந்த வானம் கருத்து இடி சத்தம் கூட கேட்டது. ஜானுவோ இதை எதையும் கவனிக்காமல் பேசிக்கொண்டே இருக்க கங்காதர் இதை கவனித்தார். அவள் பேசுவதை தடுப்பதற்காக ஜான்வி என்று சத்தமாக அழைத்தார். திடீரென்று அவர் கத்தியதில் அதிர்ந்தவள் முழித்து கொண்டிருக்க, வா நடந்துக்கிட்டே பேசலாம் என்றார். அவள் பேச்சு நின்றதும் வானம் மறுபடியும் தெளிவானதை கண்டு மனதிற்குள் ஏதோ யோசித்து கொண்டிருந்தார்.
அவரின் யோசனையை கலைக்கும் விதமாக இப்பொழுது சார் என்று கத்துவது ஜானுவின் முறையானது. எஸ் சார், நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் பதில் சொல்லாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்றால் தடுமாற்றத்துடன். ஓ சாரிமா, நான் கவனிக்கலை ஜான்வி, என்ன கேட்டீங்க? எந்தவித தீய சக்தி, ஐ மீன் எதிர்மறை ஆற்றலையும் நடுநிலைப்படுத்துவதற்கான வழிகள் இல்லை கருவிகள் நம்மக்கிட்ட இருக்கா? அதில் லேசாக புன்னகைத்தவர், இப்படி சயின்ஸ் சொல்லுது, ஆனால் உண்மை என்னென்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அது நல்லதாகவும் இருக்கலாம், சில சமயம் கெட்டதாகவும் இருக்கலாம். அதை முழுமையாக கட்டுப்படுத்துகிற கருவியோ வழிமுறைகளோ நம்மக்கிட்ட இல்லைங்கிறது தான் உண்மை என்றார். சார், அப்போது அந்த மாதிரி சக்தியை நம்ம எதிர்கொண்டால் என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவு அந்த மாதிரி சக்திகளை எதிர்கொள்கிற நிலைமையை உருவாக்கிடக்கூடாது. அதையும் மீறி நடந்துட்டா நேர்மறை ஆற்றல், அதான் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டியது தான். பேசிக்கொண்டே அவர்கள் கங்காதரின் ஓய்வறைக்கு வந்திருந்தனர். சாரி ஜான்வி, பேசிட்டே இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவரின் அறையிலிருந்து வெளிவந்தார் அவர். முதல் நாள் இந்த கல்லூரியில் அடியெடுத்து வைத்த போது ஜான்வியின் கையை பிடித்த முதியவர், இங்கிருந்து சென்றுவிடு என்றபடி வந்தவரை கண்டு பயந்தாள் ஜான்வி. கங்காதர் தான் அவரை பிடித்து, சாரி ஜான்வி, இவர் என்னோட ஃப்ரெண்டு, திடீர்னு ஹைப்பர் ஆகிடுவார், உங்களை பயமுறுத்தியிருந்தா சாரி என்று ஜான்வியிடம் கூறினார். இட்ஸ் ஓகே சார் என்று ஜான்வி கூறினாலும் அவளின் கண்கள் பயத்துடன் அந்த முதியவரை நோக்கியது. நான் கிளம்புறேன் சார் என்று கூறிவிட்டு அவள் அங்கிருந்து சென்றாள். அவள் செல்வதை கண்ணில் நீர் வடிய பார்த்திருந்தார் அந்த முதியவர். தன் நண்பரின் செய்கைக்கான காரணம் புரியாமல் அவர் சற்று முன் ஜான்வியிடம் கூறியதை யோசித்து கொண்டிருந்தார். இங்கு ஜான்வியோ அந்த முதியவர் பேசியது புரியாவிட்டாலும் அவரின் உடல் மொழியிலிருந்து தன்னை அங்கிருந்து போக சொல்கிறார் என்பது புரிந்தவளாக கிளம்பிவிட்டாள். ஆனால் அவர் ஏன் அப்படி சொன்னார் என்பதை நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தாள். ஹே, என்னாச்சு ஜானு? ஜானுவின் குழம்பிய முகம் கண்டு சாஷி கேட்க, ஏனோ அங்கு நடந்ததை சொல்ல விரும்பாமல் ஒன்றுமில்லை என்று தலையாட்டிவிட்டாள். அவள் அங்கு செல்லும்போது இருந்த உற்சாகம் இப்பொழுது அவளிடத்தில் இல்லை என்பது அம்மூவருக்கும் தெரிந்தாலும் மேலும் கேட்டு அவளை தொல்லை செய்ய விரும்பாமல் ஏதேதோ பேசி அவளை அதிலிருந்து மீட்டனர். பின் எப்பொழுதும் போல் ஊர் சுற்றிவிட்டு டாக்ஸியில் பயணித்து கொண்டிருந்தனர். அன்று வழக்கமாக அவர்கள் செல்லும் வழியில் டிராஃபிக் அதிகமாக இருந்ததால் வாகனங்கள் ஊர்ந்து கொண்டே சென்றன. என்னடா இது, இன்னைக்குன்னு பார்த்தா இவ்வளோ லேட்டாகும் என்று விஸ்வா சலிப்புடன் கூறினான். இந்த வழியில் வந்தா எப்பவும் இதே தொல்லை தான் தம்பி என்று அந்த டாக்ஸி ஓட்டுநரும் கூறினார். அண்ணா, நீங்கள் தமிழா என்று வினாவினான் ஆதர்ஷ். ஆமாம் தம்பி, 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்து இங்கே வந்தேன், இப்போ வரைக்கும் இங்கே தான் என்று அவரின் சொந்த கதை சோகக்கதையை கூற அந்நால்வருக்கும் நேரம் போனது. அப்போது அவர்களின் வண்டி நகர்ந்து ஒரு எரிந்த கட்டிடத்திற்கு அருகே நின்றது. எதர்ச்சியாக திரும்பிய ஜானு அங்கு கண்டது ப்ளூ மூன் என்று தொங்கிக் கொண்டிருந்த பெயர் பலகையை. அதை கண்டதும் அவளிற்கு அந்த பெயரை இங்கு கேட்ட ஞாபகம். அண்ணா, என்ன இது, எரிஞ்சு போன கட்டிடமாயிருக்கு என்று சாஷி கேட்டாள். இதுதாம்மா ப்ளூ மூன் 3-ஸ்டார் ஹோட்டல். 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் சினிமா நடிகர் எல்லாம் பார்ட்டி பண்ணுவாங்களாம். அப்புறம் ஏதோ காரணத்தினால தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சான் என்று விளக்கினார். அவர் கூறிய முதல் வரியிலேயே ஜானு அதிர்ச்சி அடைந்து விட்டாள். இந்த ஹோட்டலில் தானே நிஷா வேலை பார்க்குறேன்னு சொன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடியே எரிஞ்சிச்சுன்னா அவள் எப்படி இப்போ வேலை பார்ப்பா என்று அவள் மனதில் தோன்ற அந்த கேரள பெண்கள் 4வது மாடிக்கு செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தியது அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது. அவளின் மூளை கூறிய தகவலையெல்லாம் ஒன்றோடொன்று தொடர்பு படுத்தி பார்க்கும்போது நிஷா யார் என்ற உண்மை விளங்கியது. ஆனால் அந்த உண்மையை நினைக்கும்போதுதான் அவளின் உடம்பு நடுங்கியது. அருகில் அமர்ந்திருந்த சாஷி அவளின் நடுக்கத்தை உணர்ந்து மற்றவர்களிடம் தெரிவிக்க நினைக்கையில் அவளின் கைப்பிடித்து தடுத்த ஜானு வேண்டாம் என்று கண்களாலேயே கெஞ்சினாள். ஜானுவிற்கு எதற்கும் விடுது சென்று ஒரு முறை உறுதிப்படுத்தி கொள்ளும் எண்ணம் அவளால் இன்னமும் நம்ப முடியவில்லை.
தான் இத்தனை நாட்களாக பேசி கொண்டிருந்தது ஒரு பேயிடம் என்று. ஜானுவிற்கு எதற்கும் பிஜி சென்று ஒரு முறை உறுதிப்படுத்திக் கொள்ளும் எண்ணம் அவளால் இன்னமும் நம்ப முடியவில்லை. தான் இத்தனை நாட்களாக பேசி கொண்டிருந்தது ஒரு பேயிடம் என்று. எதிர்மறை ஆற்றல் என்று சொல்ல வேண்டுமோ? இதுவலாகியா.